இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் ரோஜா செடியில் துளிர்களும் மொட்டுக்களும் அதிகரித்து பூக்கள் பூக்க சில குறிப்புகளை இப்போது பார்க்கலாம். பொதுவாக பூச்செடிகளுக்கு மண் கலவை மிக முக்கியமானது. மேலும் பூக்கும் செடிகளுக்கு ஆட்டியரு ஒரு வரப்பிரசாதமாகும். ரோஜா, செம்பருத்தி, சாமந்தி மற்றும் அனைத்து பூச்செடிகளுக்கும் பூக்கும் திறன் அதிகரிக்கவும் தண்டுகள் தடித்து வளரவும் ஆட்டு எருவின் சத்துக்கள் அவசியம். பொதுவாக ரோஜா செடி அதிக வெப்பத்தை தாங்காது. எனவே மண்கலவையில் அவசியம் கொக்கோ பிட் இருக்க வேண்டும். கொக்கோ பிட் ஈரத்தை உறிஞ்சி தன்னுள்ளே வைத்து கொள்வதால் ரோஜா செடியின் வேர்பகுதிகள் எப்பொழுதும் வறண்டு போகாமல் ஈரத்தன்மையுடன் இருக்கும். எனவே பூச்செடிகளுக்கு மண்கலவை தயாரிக்கும் பொழுது 2 பங்கு கொக்கோ பிட், 1 பங்கு செம்மண் அல்லது தோட்டமண், 1 பங்கு மண்புழு உரம், 1 பங்கு ஆட்டு எரு என்று மண்கலவை கலந்து செடி நட வேண்டும். இந்த மண் கலவையினால் தண்டுகள் தடித்து வளரும். மொட்டுக்களும் துளிர்களும் அதிகம் வரும். மாதம் 1 முறை 1 கைப்பிடியளவு மண்புழு உரம் வைத்து மண்ணை கலந்துவிட வேண்டும். இதனால் செடிகளுக்கு சத்துக்கள் கிடைத்து பூக்கள் அதிகம் பூக்கும். செடி முழுவதும் பூக்களாக காட்சி தரும். மேலும் சூரிய ஒளி படும் இடத்தில் செடியை வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூக்கள் அதிகம் வரும். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்காக.